அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்புடனும் வரவேற்கின்றோம். திருமணமான பெண்கள் குலதெய்வ வழிபாட்டில் செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். ஒரு மிகப்பெரிய தவறை சுட்டி காட்ட போகிறேன். இதில் இந்த தவறை எல்லாரும் செய்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக உங்களில் பலர் இந்த தவறை செய்வாங்க. அதனால் அந்த தவறால் உங்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்றம், அதாவது நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைகள் என்ற உங்களது குடும்பத்தோட முன்னேற்றம் தடைபடும் என்ற காரணம் உங்களுக்கு தெரியுமா? அதை தான் இப்போ நான் பேச போகிறேன். முழுமையாக கேளுங்க. முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கு இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓர் அறிவிப்பு, வருகின்ற தை அமாவாசை என்று அன்னதானத்திற்கு நிறைய பேர் நிதி தந்துட்டுருக்கீங்க. முன்னோர்களை ஆசிகளை பெறுவதற்கு அன்று நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட அன்னதானத்திற்கு அன்னதான நிதி செலுத்தியுள்ள அத்துணை பேரின் குடும்பத்திற்காக சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று அன்னதானம் முடிந்த பிறகு மகா விபூதி பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னதானம் செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. மேலும் மந்திரபத்தி வகுப்பில் பதிவு செய்ய விரும்புகிறவங்களும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமணமான பெண்கள் செய்யும் மகா தவறு குலதெய்வ வழிபாட்டில். முதல்ல இந்த குலதெய்வம் அப்படின்னா அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை சொல்லிடலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம சேனலில் கூட சொல்லியிருக்கோம். குலதெய்வம் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு. ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது தெய்வம்னா என்ன, வழிபாடுனா என்னன்னு உங்களுக்கு தெரிவதற்கு முன்பாகவே உங்களை குலதெய்வ கோயிலில் போய் வரிசை நிற்க வச்சுருவாங்க. எதுக்காக? முடிக்காணிக்கை செலுத்துவதற்கும் குலதெய்வ வழிபாட்டை செய்கிறதுக்கும் உங்களை அப்போவே தயார்படுத்துவாங்க. குழந்தைகளுக்கு முதல் மொட்டை எடுக்கிறது குலதெய்வ கோயிலில் தான் எடுப்பாங்க. அது வந்து காலங்காலமாக நாம் கடைபிடிச்சிட்டு வர மிகப்பெரிய ஒரு ஐதீகம், ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு பழக்கம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் என்ன? குழந்தை ஒரு வம்சத்தில் பிறந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தையே அந்த குலதெய்வத்திட்ட போய் வரிசையில் நிற்க வச்சு பரம்பரை பரம்பரையை என் பரம்பரைன்னு ஒரு வாரிசு வந்துருச்சு அப்படின்னு அந்த குலதெய்வத்துக்கு பதிவு செய்வதற்காக வேண்டி இந்த ஒரு அற்புதமான ஒரு ஒரு பழக்கம் நம்ம இந்து சமுதாயத்தில் உண்டு. அப்பேற்பட்ட தெய்வம் தான் குலதெய்வம். நீங்கள் எத்துணை தெய்வங்களை வணங்கினாலும் எத்துணை தெய்வங்களை வணங்கினாலும் முதல்ல உங்களுடைய குலத்தை காக்க உங்களுக்கு உதவி செய்ய ஓடி வரக்கூடிய முதல் தெய்வம் குலதெய்வம். பல இடங்களில் குலதெய்வம் சிறு சிறு தெய்வங்களாக தான் இருக்கும். குலதெய்வத்துடைய தாத்பீரியமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று, நம்ம குலத்திலேயே நம்முடன் பிறந்து வாழ்ந்து இறந்து குலத்துக்காகவே இறந்து புண்ணிய ஆத்மாவாக மாறின அந்த ஆத்மாக்களை குலதெய்வமாக வணங்குவாங்க. இன்னொரு விதம் என்னன்னா, நம்மளுடைய தாத்தா பாட்டி பாட்டனார் பூட்டனார் வழி வழியாக எந்த தெய்வ சக்தியை வணங்கி வந்தார்களோ அந்த தெய்வ சக்தியை குலதெய்வமாக ஏற்று வணங்கக்கூடிய வழக்கம் உண்டு. இரண்டு வகையில் குலதெய்வத்தை வணங்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், குலதெய்வம் சிறு தெய்வமாக இருக்கலாம், ஆனால் சக்தியில் மிகப்பெரிய தெய்வம். நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒரு தீங்கு செய்யணும்னு ஒரு மந்திரவாதி நினைக்கிறார் அப்படின்னா அவர் முதல்ல உங்கள் குலதெய்வத்தினுடைய சக்தியை கட்டினால் மட்டும்தான் மற்ற எந்த கெட்ட சக்தி உங்ககிட்ட அனுப்ப முடியும். அப்பேற்பட்ட தெய்வம் தான் இந்த குலதெய்வம். சுவாமி, இதில் இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு சிலருக்கு தோணும், சுவாமி எங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுன்னு. இந்த குலதெய்வமே தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் தெரியுங்களா? மிகப்பெரிய கர்ம பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. கர்மா, உங்களை கர்ம உங்களுடைய கர்மா தான் இந்த குலதெய்வத்தை உங்களுக்கு அடையாளம் காட்ட முடியாதபடி செஞ்சுடுது. இந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாவை கூட தீர்க்கக்கூடிய சக்தி இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு உண்டு. நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும், இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு உங்களது கர்மாவை தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அதை பற்றி நம்ம சேனலில் விரிவாக நம்ம பேச போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த ஆடியோவில் இந்த திருமணமான பெண்கள் செய்கிற தவறு என்ன தெரியுங்களா? திருமணமான பெண்கள் திருமணம் ஆகிற வரைக்கும் அப்பாவளி குலதெய்வத்தை வணங்குவாங்க, வழிபாடு செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. என்னைக்கு திருமணம் ஆகுதோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா கணவர் வழி தெய்வம் தான் குலதெய்வம் அப்படின்னு அவங்கள பழக்கப்படுத்திடுவாங்க. இது அவங்க மேலே தவறு கிடையாது, அவங்க வீட்டில் அதாவது கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் கூட நீங்கள் கணவர் வழி குலதெய்வத்தை சொல்லுங்கள், ஏன்னா கணவர் வழி குலதெய்வம் தான் டக்குன்னு உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது மாதிரி உங்களை பழக்கப்படுத்திடுவாங்க. கணவர் வழி குலதெய்வம் தான் உங்களுக்கு எல்லாமே, ஒத்துக்கிறேன். ஆனாலும்
வருடத்துக்கு ஒரு முறையேனும் நீங்கள் பிறந்த உங்களது குலத்தினுடைய தெய்வத்தை நீங்கள் வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய கடமை. வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் எந்த குலத்தில் பிறந்தீர்களோ அந்த குலத்தினுடைய தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய மரியாதையையும் செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களையும் செய்ய வேண்டிய பூஜை வழிபாடுகளையும் எவர் ஒருவர் சரியாக செய்கின்றாரோ அப்பொழுதுதான் நீங்க உங்க குடும்பம் நல்லபடியா வாழ்வீங்க. நீங்க திருமணத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. நீங்க நினைக்கலாம், சுவாமி நான் எல்லா தெய்வ வழிபாடும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், என் கணவர் வழி குலதெய்வ வழிபாட்டி நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறவா இருந்தா இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால உங்கள யார் தகப்பனுடைய குலதெய்வத்தை வணங்க மறந்து விட்டீர்களோ உடனே ஆரம்பித்து விடுங்கள். உங்களது பிறந்த குலதெய்வத்தையும் வணங்குங்க, கணவர் வழி குலதெய்வத்தையும் வணங்குங்க. அப்பதான் அந்த குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க குடும்பமும் நல்லபடியாக வாழையடி வாழையாக நல்லபடியாக ஆனந்தமாக நிம்மதியாக தலை தூங்கி மற்றவர்கள் பார்த்து சந்தோஷப்படும்படி வியக்கும்படி உங்க குடும்பம் நல்லபடியாக முன்னேறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள்ல எத்தனை பேரு நீங்க பிறந்த குலதெய்வ வழிபாட்டை விட்டுட்டீங்க? நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது, சுவாமி நான் திருமணத்துக்கு பிறகு என் கணவருடைய குலதெய்வத்தை மட்டும் தான் கும்பிட்டுட்டு இருக்கிறேன், என் அப்பா வழி குலதெய்வத்தையும் நான் கும்பிட்றதே இல்லை, மறந்துட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க, இல்ல எத்தனை பேர் கும்பிடுறீங்க? நீங்க எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. எதற்கு கமெண்ட்ல சொல்றேன் அப்படின்னா, கமெண்ட் அதிகமாக வரும்பொழுது குலதெய்வ வழிபாட்டை, அதாவது தான் பிறந்த குலத்தினுடைய தெய்வத்துடைய வழிபாட்டை மறந்த பெண்களுக்கு ஒரு பரிகாரமும், குலதெய்வ வழிபாட்டை நான் செஞ்சிட்டே இருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு ஒரு பரிகாரமும் விரைவில் நம்ம சேனலில் சொல்ல போகிறேன். எனவே திருமணமான பெண்களே, நீங்கள் உங்கள் கணவர் வரி குலதெய்வத்தை வணங்குங்க. அதே மாதிரி நீங்கள் பிறந்த உங்களது தகப்பனாருடைய குலதெய்வத்தையும் வருடத்துக்கு ஒரு முறையாவது வணங்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களது பதிலை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய சகோதரிகள் எத்தனை பேர் நீங்கள் உங்கள் பிறந்த குலதெய்வ வழிபாட்டை இப்பவும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் மறந்துட்டீங்க, ஓப்பனாக சொல்லுங்க. நிச்சயமாக சில நாட்கள் அதற்கு ஒரு சிறந்த பரிகார ஒரு வழிபாட்டு முறை நமது சேனலில் வரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது கமெண்டுக்காக ஆவலோடு காத்துட்டு இருக்கேன். கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல சொல்ல வேண்டாம். சரிங்களா, மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோட சந்திக்கிறேன். அன்பானவர்களே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த சேனலை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோட சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.